நம்ம அம்மோனியம் குரூப் ஆஃப் ரெமடியை பார்க்க போறோம். அம்மோனியம் கார்போனிகம், அம்மோனியம் நீராட்டிகம், அம்மோனியம் சல்பூரிகம் அண்ட் அம்மோனியம் பாஸ்போரிகம் பார்க்க போறோம். அம்மோனியம் கார்போனிகம் எசன்ஸ் என்னன்னா, த ரிசன்மெண்ட் டுவர்ஸ் ஃபாதர் சொசைட்டி அண்ட் த மீனிங் ஆஃப் லைஃப். தந்தை மேலேயே ஒரு மனக்கசப்பும், சமூகத்து மேலையும், வாழ்க்கையினுடைய யதார்த்த அர்த்தத்தின் மேலையும் ஒரு மனக்கசப்பு இருப்பது தான் அம்மோனியம் கார்போனிகத்தினுடைய எசன்ஸ். இதுதான் அதனுடைய சாரம். இந்த கேட்டையான் அமோனியம் ரிசென்ட்மெண்ட், கிரெஜ், ஆங்கர், ஹேட், கிரிட்டிசிசம், க்ளோஸ் ஆர் ஹெல்ட் இன் ஐடியலிசம், டிசப்பாயின்ட்மெண்ட், க்ளூம். இதுல வந்து ரிசென்ட்மெண்ட் அப்படிங்கிறது மனக்கசப்பு, கிரெஜ் வந்து ஒரு வகையான வெறுப்பு, கோபம், விமர்சனம். அடுத்து க்ளோஸ் அண்ட் ஹெல்ட் இன் அப்படியே அமைதியாகிக்கிறது, வெளியே காட்டாமல் உள்முகமாக இருப்பது. ஐடியலிசம்ங்கிறது உன்னதத்துவம், டிசப்பாயின்ட்மெண்ட்னா ஏமாற்றம், குளூம்னா முகவாட்டம். கார்போனிகம் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒன்று தான், ரிசென்ட்மெண்ட் டுவர்ஸ் ஃபாதர் சொசைட்டி அண்ட் மீனிங் ஆஃப் லைஃப். ஒரு மனக்கசப்பு தந்தை மேலையும், சமூகத்து மேலையும், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தின் மேலையும் ஒரு மனக்கசப்பு இருக்கு. இந்த மனக்கசப்பு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வந்து எந்த மனிதனுக்கும் அப்பா தான் வந்து உன்னத புருஷன், ஒரு உன்னத மனிதனாகவே காட்சி அளிக்கிறார். ஏன், அவன் பார்த்த முதல் மனிதன் அவன் தான், அதாவது ஆண்ல பார்த்த முதல் மனிதன் அவர் தான் எல்லாத்தையும் வழிகாட்டுறார், அவனை வளர்த்து கொண்டு போகிறார். அந்த வளர்த்து கொண்டு போற அந்த அப்பா தான் அவனுக்கு கதாநாயகனாக தெரிகிறார். கதாநாயகனாக தெரிகிற அப்பா ஒரு குறையும் இல்லாதவராக காட்சி அளிக்கிறார். இப்படிப்பட்ட அப்பா வந்து எல்லாருக்குமே கதாநாயகனாக தான் தெரிவாங்க. ஆனா இவருக்கு ஒரு வயது வர வர வர, ஒரு இளைஞனாக மாற ஆரம்பிக்கும் போது அப்பாவுக்கு இருக்கிற நெகட்டிவ் கேரக்டரை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இளைஞனாக வளர வளர அவங்க அப்பாவுடைய நெகட்டிவ் சைடு தெரிய ஆரம்பிச்சிடும், எதிர்மறை அம்சங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நெகட்டிவ் தன்மை எல்லாமே காலப்போக்கில் என்ன ஆகுன்னா, அவர் மேல ஒரு வகையான வெறுப்பும் மனக்கசப்பும் உண்டாக ஆரம்பிச்சிடும். அது அளவுக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய குறைபாடாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் மேல மனக்கசப்பு வராது. ஆனா இந்த இளைஞன் ஏன் அப்பா மேல ஒரு வெறுப்பு உண்டாக்குறான்னு சொன்னா, அப்பாவை தான் ஒரு உன்னத மனிதனாக அவன் பார்க்கறான். இந்த ஐடியலிசம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அவனுக்கு என்னன்னா, அந்த உன்னதம்ங்கிறது அவனுக்கு கிட்டத்தட்ட என்னவாக தெரியுதுன்னா, ஒரு கடவுள் போல, தேவதூதன் போல காட்சி அளிக்குது. அந்த கடவுள் தேவதூதனாக இருப்பவர் குறையுடன் காணப்படுவதை இவருக்கு கண்ணுல தெரிஞ்சோடனே, அது உணர ஆரம்பிச்சோடனே அவர் மேல ஒரு மனக்கசப்பும் வெறுப்பும் ஆரம்பிச்சு, அது எல்லை மீற 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 அப்பா இவனுடைய மனக்கசப்பு வெறுப்புக்கான ஒரு மனிதனாக, ஒரு இமேஜாக மாறுகிறார். இதுதான் இதனுடைய அடிப்படை. இந்த மனக்கசப்பு, இந்த வெறுப்பு, இது எல்லாமே ஒரு காலம் வரைக்கும் அவ்வளவு வெளிப்படையாக தெரியாது. ஆனா அது என்னைக்கு அதிகார துஷ்பிரயோகமாக தெரியுதோ, அப்ப இவருக்கு கடுமையான மன வெறுப்புலையும், ஒரு வகையான ரேங்கர்னு சொல்லுவாங்க, கிரஜ், ரிசன்மெண்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சு. அந்த தந்தை உருவத்தின் மேல ஒரு கோபம் வர ஆரம்பிச்சு. இது எங்கிருந்து இது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு தனி மனிதனாக இல்லை, சமூகத்துலதான் அவர் புழங்கிட்டு இருக்காரு. அந்த சமூகம் வந்து அப்பாவின் மூலமாக தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவரும் அதே மாதிரி அப்பா சொன்ன வகையிலேயே அந்த உன்னதமான சமூகத்தை பார்க்கிறார். இது போக பல்வேறு கருத்துக்கள் எல்லாமே அந்த சமூகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிக்குது. ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு சமூகத்தை பார்க்கணும், தூதுவாதி இல்லாத மனிதர்களை பார்க்கணும், கெடுதல் செய்யாத, கொலை வன்மம் எதுவும் இல்லாத ஒரு நல்ல உன்னதமான ஒரு சமூகத்தை பார்க்கணும் தான் எல்லாரும் நினைவாங்க. இதை சொல்லி கொடுத்ததே யாருன்னா, இந்த தந்தை தான். ஏன்னா தந்தையை ஒரு உன்னத மனிதனாக அவங்க பார்க்கறாங்க. அந்த பார்வையிலே இந்த சமூகத்தை பார்ப்பதன் மூலம், அந்த சமூகத்துல இவ்வளவு குறைபாடு இருந்தோன்ன இவங்கக்குள்ள கோபங்கள் வர ஆரம்பிச்சு. அதே போல தந்தையும் இங்க வந்து தான் நினைத்த மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்குள்ள இருக்கிற முரட்டுத்தனம், குறையை பார்க்கும் தன்மை, அப்புறம் ஆக்வர்டு அவுட்லுக்,
எல்லாமே வெளியே வரைஞ்சது. அது கடைசியில் எங்கன்னா ஆங்கரி யூத் ஆக மாறியது, அதாவது கோபக்கார இளைஞனாக மாறியதார். இப்படியாக தான் அது வளர்ச்சி பெறும். தன்னுடைய மனக்கசப்பும் வெறுப்பும் அந்த மனிதன்கிட்ட அப்படியே வளர்ச்சி பெறும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஸ்டிக்கத்தோட ஒத்து வரும், இன்டாலரன்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஒத்து வரும். அங்கே இந்த இன்ஜஸ்டிஸுக்கு எதிரானது தான் அங்கே அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த அமோனியாவில் வந்து அந்த ரிசன்ட்மெண்ட் அதிகமாக காணப்படும், பிட்டர்னஸ் அண்ட் ரிசன்ட்மெண்ட் அண்டு ரேங்கர் அதிகமாக காணப்படும். ரெண்டுக்குமான வித்தியாசம்தான் நம்ம உற்று கவனிக்கணும். மனக்கசப்பு என்ன ஆகும் சொன்னால் அது பின்னாடி வன்மமாக மாறும். அங்கே காஸ்டிக்கத்தில் ரெவல்யூஷனாக மாறும், அங்கே புரட்சிக்காரனாக மாறுவார். இங்கே மனக்கசப்பு உள்ள வெறுப்புள்ள ஒரு மனிதனாக இங்கே காட்சி அளிப்பார். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் கார்போனிக்கத்தில் அவ்வளவு தெளிவாக வெளிப்படாது. ஏன்னா அப்பா வந்து உன்னத மனிதனாகவே இருப்பதனால ஸ்கால்டனே சொல்றாரு, நான் எந்த கேஸ்லயும் இந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அப்பா மேல வெறுப்புன்னு ஒருத்தர் வந்து அப்படி சொல்லுவத அப்படி நான் நேரடியாக பார்க்கல. ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்கிறது இல்லை. கிளினிக்கில் வர பேஷண்ட் வந்து தன்னுடைய இளம் பிராயத்தில் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு புள்ளியில தான் அவரு இந்த நிலைக்கு வர்றாரு. அப்பாவின் மேல மனக்கசப்பு, சமூகத்தின் மேல மனக்கசப்பு, வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா அதன் மேல ஒரு மனக்கசப்பு. ஏன்னா இவங்க எல்லாம் உன்னதத்தை எதிர்பார்க்கிறவங்க, அந்த உன்னதம் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது இவங்கக்குள்ள அந்த வெறுப்புகள் எல்லாமே. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மனக்கசப்பு இருக்கு பாருங்க, இது பின்னாடி ஒரு ஏமாற்றமாகவும் பிட்டர்னஸாகவும் மாறிடும். ஏமாற்றமும் கசப்பு தன்மை உள்ளதாகவும் மாறிடுது வாழ்க்கை. இதை ரூபிரிக்காக எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் இன் ஈவினிங், thinking of the things that others have done to displace him. அதாவது ஒரு தூண்டுதல் நடக்குது ஒரு சாயங்கால சந்தியா சாயும் நேரத்துல, அடுத்தவங்க தன்னை பாதிப்புக்குள்ளாக்கின அந்த தருணங்களை அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் முதல் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்து என்னன்னா ரிசர்வ்னஸ் ஆயிடுது, தான் ஒதுங்க போய் யார்ட்டி பேசாத ஒரு தன்மைக்கு வந்துடுறாங்க. இது என்ன ரூபிரிக்காக வெளிப்படுதுன்னா அவர்ஷன் டு ஆன்சர், அவர்ஷன் டு கோட், வெளியே போகிறதுக்கு மறுக்கிறது. அப்புறம் டுவல்ஸ் ஆன் பாஸ்ட் டிஸ்அக்ரியபிள் அக்கரன்ஸ், பழைய வருத்தமுள்ள ஒரு சம்பவங்கள் நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அதை நினைச்சு சதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலுக்கு வர்றாங்க. இந்த அக்ரஸிவ் சைடு என்னவாக வருதுன்னா அபியூசிவாக வருது. அபியூசிவ்னா என்னதுன்னா வசைப்பாடுதல். அடுத்து சென்சோரியஸ், குற்றம் குறைகளை காண்றது. கர்சிங், சாபமிடுதல். ஹேட்டட், வெறுப்பு. மெலேசியஸ், பலியெடுத்துதல். அப்புறம் ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுகளால் வரும் கோபம். இப்படியாக ரெப்பர்டோரியில இது காணப்படுது. ஆனா இது கார்போனிக்கத்துல ஃபாதர்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, இங்க அமோனியத்துல ஐடியலிசம் இருக்கு இல்லையா, உன்னதமாக நினைத்து கொள்ளுதல். அந்த ரெண்டு சேரும்போதுதான் அது உன்னதமாக இருக்கிற வரைக்கும் அமோனியம் கார்பு வந்து வெளிப்படாது. அது ஒரு ஐடியல் ஃபாதராக, ஐடியல் சொசைட்டியாக, ஐடியல் மீனிங் ஆஃப் லைஃபாக தெரியும். ஆனால் அது என்னைக்கு அந்த உன்னத நிலையை இழக்க ஆரம்பிக்குதோ அமோனியம் கார்போனிக்கம் வளர ஆரம்பிச்சிடும், அமோனியம் கார்போனிக்கம் உருவாக ஆரம்பிச்சிடும், வெறுப்பு கலந்த ஒரு உருவாக்கமாக வெளியே வருது. இதுதான் அமோனியம் கார்போனிக்கத்தினுடைய முக்கியமான தீம். இது போக அமோனியம் கார்போனிக்கம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர்ஷன் டு பாத்திங் அண்ட் வாஷிங் இருக்கு. இட் இஸ் வெரி சிமிலர் டு சல்ஃபர். சல்ஃபர் ஹேஸ் திஸ் எலிமெண்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? சல்ஃபருக்கும் இந்த அமோனியம் கார்போனிக்கத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் லேசினஸ், அது சோம்பேறித்தனத்திலிருந்து வர்றது. இங்க வாழ்க்கையினுடைய வெறுப்புல இருந்து பார்த்தீங்களா, வெறுப்புள்ளவன் குளிக்கவே மாட்டான், நான் எதுக்கு குளிக்கணுமா, அந்த இடத்துல இருந்து அது வரும். அப்புறம் ஒரு பெரிய மாளிகையில காணாம போனதாகவும் வெளியே வர முடியாம நிக்கிறதாகவும் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் தென்படும். பெரிய அலையில மூழ்கி போயிருவோமோ என்கிற ஒரு நிலையும் அவங்களுக்கு கனவுல வரும். இதுதான் அமோனிய கார்போனிக்கத்தினுடைய 100 பகுதி. அதுக்கு அடுத்து நம்ம ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். லொகேஷன் வந்து ரைட் சைடு. பிசிக் வந்து எப்படி இருக்கும்னா போனியாக இருப்பாங்க, ஸ்டவுட்டாகவும் சில ஆளுங்க இருப்பாங்க. டெம்பரேச்சர் கோல்டு அக்ரவேஷன், அவுட் சைட் அக்ரவேஷன்,
டைம் வந்து 3 hours, டிசையர்ஸ் வந்து காஃபி சாக்லேட் ஸ்வீட், அவர்ஸ் அண்ட் மீட் ஈட்டிங் அமுலரேஷன் பொட்டேட்டோ அக்ரவேஷன் ஆல்கஹால் அக்ரவேஷன், பிசிக் வந்து பாத்திங் அண்ட் வாஷிங், லைங் டவுன் அமுலரேஷன் ஸ்ட்ரெச்சிங் அக்ரவேஷன். இதுதான் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பெயின்ஸ் வந்து பேர்னிங் ஆகவும் பைட்டிங் ஆகவும் இருக்கும், கடிக்கிற மாதிரி, அதான் ஒரு வித்தியாசமான ஒரு சிம்டம். டிஸ்சார்ஜஸ் வந்து வெரி அக்ரீட் வாட்ரி அண்ட் எல்லோ, சைனசிட்டிஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், லங் ப்ராப்ளம் எம்ஃபைசிமா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மிக முக்கியமான மருந்து அமோனியம் கார்போனிகம். ஸ்டமக் கம்ப்ளைண்ட் சயாட்டிகா. அடுத்து ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரன் கேன் பி வயலண்ட்லி ரெட், ஸ்வாலன், இச்சிங் அண்ட் பேர்னிங். இதுதான் அமோனியம் கார்போனிகத்தினுடைய கம்ப்ளைண்ட்ஸ். ஆக மொத்தம் தீம் அழகாக நம்ம பார்த்துருக்கோம், அதே போல ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துருக்கோம், கம்ப்ளைண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். இப்போ கேஸை பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து மிக முக்கியமான ஒரு கேஸ். ஒரு பெண்மணிக்கு வந்து ஓவரியில் பல்லும் முடியும் முளைக்குது, பெயின்னா மென்சஸ் அப்போ ரொம்ப அதிகமாக வருது, தாங்க முடியாத பெயின். அப்புறம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஓவரியில் இருக்க பல்லுகளையும் முடியும் அகற்றிடுறாங்க. இருந்த போதிலும் டிஸ்மனரியா நிக்கல, இரகுலர் பீரியட், பிசிஓடி, ஒபிசிட்டி எல்லாமே இருக்கு. இதுதான் கம்ப்ளைண்ட். இதை எப்படி நாம பார்க்கறது? இந்த கேஸை, இந்த கேஸ் வந்து கரெக்டா அமோனியம் கார்போனிகத்தை பிக்சர் அவுட் பண்ணும். தான் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி வீட்டில் வளர வேண்டிய ஒரு சூழல் வருது. அதுக்கு காரணம் அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அம்மாவால் பார்க்க முடியாத ஒரு சூழல். பாட்டி ஆதரவு இல்லாமல் இருக்கும்போது தான் ஆதரவாக தன்னுடைய பேத்தி இருக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அம்மாவுக்கும் வந்து தான் பார்க்க முடியலையே குழந்தைய, அதனால தன்னுடைய அம்மாட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வளர்ப்பில் அந்த குழந்தை வளருது. ஒரு 8th 9th வரும்போது வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க, வீட்டில் வச்சு பார்க்குறாங்க. இந்த அப்பா வந்து அப்பா மாதிரி நடக்கணும், உன்னத அப்பாவாக இருக்கணும், உன்னத தந்தையாக இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குழந்தைய அபியூஸில் ஈடுபட ஆரம்பிக்கிறார், செக்ஸுவல் அபியூஸில். அது வந்து மோசமான பின்விளைவுகளை உண்டாக்குவது மட்டுமல்ல, அது என்ன மாதிரி அப்பாவாக மாறுறாருன்னா, நீ இதை போய் அம்மாட்ட சொன்னா அம்மாவை கொன்றுவேன், இப்படியே மிரட்டி மிரட்டி அந்த பெண்ணை கிட்டத்தட்ட 1-2 வருடம் இந்த செக்ஸுவல் அபியூஸில் உட்படுத்தியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம, வெளியும் சொல்ல முடியாம, அப்பாவுடைய மிரட்டலுக்கு பயந்துட்டு அம்மாவை பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக வெளியே சொல்லாமலே இருந்துடுறாங்க. ஒரு எல்லை மீறும் போது, அந்த பாலியல் வந்து பெரிய வன்முறையாக மாறும்போது அவங்க அம்மாட்ட போய் சொல்லிடுறாங்க. அம்மா உடனே அப்பாவை வெளியே அனுப்பிடுறாரு, வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. அதுக்கடுத்து அப்பாவுடைய தொடர்பு இல்லாமலே அவங்க இருக்கிறாரு. கடைசியில் அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டு ஒரு பெரிய மனநோயாளியாக மாறி அவரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும்போது, அவர் அனாதியாக நிர்கதியாக நிற்கும் போது அம்மா வந்து திருப்பி அவங்கள கூப்பிட்டு வச்சு இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணும் அவங்க அப்பா கூட பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய உன்னத தந்தை இருக்கார் பாருங்க, கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அந்த கேள்விக்குள்ளாக்கப்பட்டது என்ன ஆச்சுன்னா, மிக மோசமான அப்பா மேலே இருக்கிற அந்த கோபத்தை அந்த கேஸில் வெளிப்படுத்துகிறார். அவங்க மேல இருக்க வெறுப்பு அல்ல, அந்த மனக்கசப்பு அல்ல, இவங்களை அப்பானாவே அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதன் மூலமாக என்னாச்சுன்னா, கல்யாணமே முடிக்க கூடாதுன்னு வந்துட்டாங்க, ஆணே இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க. அதுல கடைசியில அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்த கோ ஒர்க்கர் தான் அவருக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அவர்கிட்ட சொல்லி, அவர் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆறுதல் சொன்ன பிறகு அவங்களை மேரேஜ் பண்ணி இப்ப இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு குழந்தை எதுவுமே உண்டாகல, அந்த வலி தாங்க முடியல. பிசிஓடி இருக்கு, அதே மாதிரி டிஸ்மனோரியா ரொம்ப இருக்கு. இவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் கேஸ் பார்த்தீங்களா. இதில் டிஸ்மனோரியாவில் அமோனியம் கார் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்றதை கூட நான் பார்க்கல, அமோனியம் கார் கொடுத்தேன். நெக்ஸ்ட் பீரியடில் வந்து 90% பெயின் குறைஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி பிசிஓடியும் குறைஞ்சி இன்ஃபர்டிலிட்டியும் சரியாகி குழந்தையும் உண்டாகி டெலிவரி ஆகி இப்போது ஒரு தாயாக இருக்கு. இது அமோனியா கார்ப் செய்த அற்புதம்.
இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் வந்து இவருக்கு வந்து எம்ஃபைசிமா, லங்கில் ப்ராப்ளம். இவருக்கு வந்து எப்படின்னா அப்பா சின்ன வயசுலேயே அம்மா விட்டு ஓடிடுறாரு, வேற ஒரு பெண்ணோட தொடர்பாகி வெளியே போயிடுறாரு. இது நீங்காத ஒரு வெறுப்பு உண்டாகி தந்தை வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கு. இவர் வந்து கடைசி வரைக்கும் அப்பாவை பார்க்கல, அப்பா நோய்வாய்ப்படும் போதும் அப்பாவை பார்க்கல, அப்பா இறந்த போதும் சுடுகாடுக்கு போகல, அப்பா இறந்த பிறகும் அவர் அதை பத்தி நினைக்க கூட இல்லை. ஆனால் அப்பா அம்மாவை விட்டுட்டு போனாங்களே அந்த மனக்கசப்பு வெறுப்பு இருக்கு பாருங்க, அது ஆழமாக அவங்ககிட்ட பதிக்கு. இந்த அடிப்படையில வச்சுதான் அவருக்கு வந்து அம்மோனியம் கார்போனிக்கும் 30 கொடுத்தேன். எம்ஃபைசிமா படிப்படியாக குறைஞ்சி ஒரு 3-4 கழிச்சு தான் முழுமையா அவர் ரெக்கவரி ஆனார். அவருக்கு வந்து மிக முக்கியமான மொடாலிட்டி வேற இருந்தது, பாத்திங் அண்ட் வாசிங் அக்ரவேஷன், லைங் டவுன் அம்புலரேஷன். இந்த மொடாலிட்டியை நான் கணக்கில் எடுத்துட்டு தான் அவருக்கு மருந்து கொடுத்தேன். இதான் அம்மோனியம் கார்போனிக்கத்தினுடைய ஒரு டோட்டல் வரைபடம். இதை உங்களுக்கு நல்லா புரியும் என்ன நம்புறேன். அடுத்த நம்ம பார்க்க போற மருந்து வந்து அம்மோனியம் மீராட்டிகம். எசன்ஸ் என்னன்னா, ரிசென்ட்மென்ட் டுவர்ஸ் த மதர் பிகாஸ் தே மிஸ் எ ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு தாய் மேல ஒரு மனக்கசப்பு, ஏன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பை அவங்க இழந்ததாக நினைக்கிறாங்க. இதுதான் அதனுடைய சாரம். தாய் கிட்ட கிடைக்க வேண்டிய பாதுகாப்பை இழந்ததுனால தாய் மேல ஒரு வெறுப்புங்கிறதா இதனுடைய சாரமாக தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது அம்மோனியம் மீராட்டிகத்தினுடைய கான்செப்ட். அம்மோனியம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், மீராட்டிகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனுடைய கான்செப்ட்ஸ் ரெண்டு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்னு கேட்டையான் இன்னொன்னு ஆணையான். அதனுடைய எசன்ஸ் வந்து ரிசென்ட்மென்ட் டுவர்ஸ் மதர் பிகாஸ் தே மிஸ் எ ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி. அவங்க வந்து ஒரு வகையான பாதுகாப்பு உணர்வை இழந்து விட்டதாக உணர்றாங்க, அதனால அம்மா மேல ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வருது, மனக்கசப்பு வருது. இதுதான் அதனுடைய சாரம். இந்த மனக்கசப்பு அம்மா கிட்ட வருவதற்கு எப்ப சாத்தியமா இருக்கும்? அம்மா கிட்ட இருந்ததா அன்பையும் அரவணைப்பையும் நர்ச்சரிங் எல்லாமே பெறாங்க. அம்மா தான் எல்லாத்தையும் வளர்க்குறாங்க, ஊட்டச்சத்துலேருந்து உணவுலேருந்து பாதுகாப்புலேருந்து அவங்கள வளர்த்து கொண்டு வர்றதுலேருந்து பேணி காக்கிறதுலேருந்து எல்லாமே அம்மா தான் செய்கிறாங்க. அம்மா வந்து ஒரு உன்னதம் தான், உன்னதம்னு சொல்லாத அளவுக்கு ஒரு உன்னதம் எல்லாருக்குமே. அந்த அம்மா வந்து ஒரு குழந்தைய விதிவிட்ட பையனேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கங்க, அபேண்டன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய மனநிலை என்ன ஆகும்? என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய இடத்துல கிடைக்காத போது அவங்களுக்கு வந்து அந்த அம்மா மேல ஒரு மனக்கசப்பும் மன வெறுப்பும் வர ஆரம்பிச்சு. இதுதான் அந்த ரிசென்ட்மென்ட் டுவர்ஸ் மதர். இங்க வந்து லவ் எலமெண்ட் மிஸ் ஆகும், அதே மாதிரி நர்ச்சரிங் மிஸ் ஆகும், பாதுகாப்பும் கிடைக்காம போயிடும். அது வந்து குழந்தை பிராயத்துல கட்டாயமாக அவசியம், ஒவ்வொருவருக்கும் அவசியம். இது அம்மா கொடுக்க வேண்டியது அதனுடைய கடமை. அந்த கடமையில் இருந்து அம்மா தவறும் போது அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத போது, அந்த வாந்து கிடைக்காத போது அது ஒரு மனக்கசப்பாக பின்னாட்களில் வர ஆரம்பிச்சு. இது எந்தெந்த சூழல்ல இது வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்த எடுப்புலயே அம்மா கிட்ட இருந்து இது கிடைக்கல அதனால வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது. இந்த தாய் நாடு நம்மளை வளர்க்கணும், இந்த சமூகம் நம்மளை வளர்க்கணும், இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை வளர்க்கணும். இது எதுவுமே வளர்க்காத போது, தான் நினைத்த மாதிரி அந்த உன்னத நிலையை தராத போது, இந்த சமூகமோ இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்களோ எதுவுமே தராத போது இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த வெறுப்பு ஆரம்பிக்கும், வெறுப்பு ஆரம்பிக்கும். இந்த வெறுப்பினுடைய ஆரம்ப புள்ளியாக இந்த தாய் தன்னை ஒதுக்குனதுல இருந்து தொடங்குது. அது கடைசியில என்ன ஆகுதுன்னா சமூகத்தை எதிர்ப்பதாகவும், சமூகம் தன்மேல் அன்பு செலுத்தாததாகவும், தன்னை பாதுகாப்பு செய்யவில்லை என்ற உணர்வை பெறுவதாகவும் அமைந்து விடுகிறது. இதுதான் அந்த அம்மாவுக்கும் சமூகத்துக்குமான உறவு. ஏற்கனவே அம்மோனியம் கார்போனேட் பார்த்தோம், அப்பாவுக்கும் சமூகத்துக்குமான உறவு பார்த்தோம் இல்லையா, அது போலவே இங்க நடக்குது. அங்க ஃபாதர் ஃபிகர்ங்கிறது வந்து ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை அவனை செலுத்துவதற்காக அவன் சில ஐடியலைஸ் பண்ணியிருக்கான், சமூகத்துல இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான். அது தன்னுடைய தகப்படார்ட்டு இல்லாத போது சமூகத்திலும் இல்லாத மாதிரி அவன் நினைக்கிறான். அதே போலதான் இங்க தாய் கிட்டையும். இதுதான் அந்த கான்செப்ட். அடுத்து இந்த கான்செப்ட்ல ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னா,
அந்த தாயே தனக்கு கிடைக்காம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட அவங்களுடைய தாய் கிட்ட அதே போல வளர்ந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவாங்க? அந்த கோபத்தையும் பிட்டர்னஸையும் ரெசன்ட்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு, அந்த மனக்கசப்பை வச்சுக்கிட்டு தன்னுடைய மகள்கிட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க, இல்லாட்டி மகன்கிட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அது ஒரு சைக்கிளாக முழுமை பெற ஆரம்பிச்சு, அது தாயிட்டிருந்து மகன்கிட்டையும், அப்புறம் மகன் வந்து அதை கடத்துவதாகவும் ஒரு சைக்கிளாக பரிணமிக்க ஆரம்பிச்சு. இது வந்து அம்மோனியம் மீராட்டிக்கத்தினுடைய இன்னொரு பாட்டு. அடுத்து வந்து தன்னுடைய மகன் வந்து இவங்க வளர்க்குறாங்க, அன்பு செலுத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அதற்கு எதிர்மாறாக அவன் வேற மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த அன்பை பெறாதவனாக அவன் வேற ஒன்றாக புரிந்து கொண்டு அம்மா மேல கோபத்தையும் அதே மாதிரி வெறுப்பையும், வீட்டில் அடங்காத ஒரு பையனாக அவன் வளர ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க. அந்த அம்மாவுடைய மனநிலையை எல்லாம் கொடுத்தும் கூட நான் இப்படி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த பையனால இவங்க ஒரு வகையான மனக்கசப்புக்கு உட்பட்டாலும் இந்த அம்மோனியம் மீராட்டிக்கம், அம்மோனியம் மீராட்டிக்கம் அம்மா மகன் ஆர் மகள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்ல, மகன் மகளாலையும் அம்மாவுக்கு வந்தாலும் இது நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அம்மோனியம் மீராட்டிக்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதி, வித்தியாசமான பகுதியும் கூட. இவங்களுக்கு இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் பிட்டர்னஸ் அம்மா கிட்ட இருந்து கிடைக்காதனால இது எல்லாமே வருது. இதனுடைய ஹோமியோபதி ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும், ரெப்பர்டோரியல் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமான பகுதி இங்க. அதுல வந்து நம்ம பார்க்க போறது, அவங்க மிக கோபக்காரங்களாக இருக்காங்க, எரிச்சல் உள்ளவங்களாக இருக்காங்க, விமர்சிக்கிறவங்களாக மாறிடுறாங்க, அப்புறம் சினிக்கலாக மாறிடுறாங்க, எல்லாத்தையும் குறை சொல்லுவதாக மாறிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய கோபமான பகுதி. அதனால என்ன ஆகுதுன்னா, தான் சமூகத்திலிருந்து அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஒரு வகையான மனக்கசப்பையும் ஒரு வெறுப்பையும் உமிழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டா இல்லாமல் க்ளோஸ் ரிசர்வ்ட் ஆயிடுறாங்க, அப்படியே உள்முகமாக போக ஆரம்பிச்சிடறாங்க, யாரு கூட பேசாம ரிசர்வாக மாறிடுறாங்க. அந்த சூழல்ல நம்மளுடைய ரெப்பர்ட்டியில என்ன ரூபரிக்காக தென்படுதுன்னா, அவர்ஷன் டு கம்பெனி, கம்பெனியை வெறுக்கிறவங்களா மாறிடுறாங்க, கான்வர்சேஷன் அண்ட் கன்சோலேஷன் அக்ரவேஷன் ஆக மாறிடு. நேற்றமூரில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்சோலேஷன் அக்ரவேஷன் இங்கேயும் வருது. அப்புறம் இந்த பாலா போன இந்த உலகம் இருக்கு பாருங்க, கொடூரமான இந்த உலகத்தினுடைய பலியாடாக தான் மாறிவிட்டேன், விக்டீமாக மாறிவிட்டேன், அதனால நம்மளை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துக்கு அம்மோனியம் மீராட்டிக்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸ்பிரஷன் எங்க தெரியுதுன்னு சொன்னா, மிக முக்கியமான ரூபரிக் இருக்கு. என்னன்னா, டெலூஷன் எனிமிஸ் ஆர் அண்டர் த பெட், நக்ஸ்வாமிக்க மாதிரி தன்னுடைய மெத்தைக்கு கீழே அவங்க ஒளிஞ்சிருக்காங்க திருடர்கள். அதாவது திருடர்கள்ங்கிறதோட எனிமி, எதிரிகள் ஒளிந்து இருக்கிறதாக நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து டெலூஷன் ஸ்வாட் இஸ் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட், மேலே வந்து ஒரு பெரிய வால் தொங்கிட்டு இருக்கு தலைக்கு மேலே, எப்போ வேணால் குத்திடுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ட்ரீம் பிட்டன் பீங் பை ஹார்ஸ் பாருங்க, அதாவது ஒரு கனவு, குதிரை வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு கனவு. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் சொன்னால், தன்னுடைய எதிராளிகள் தன்னை சுற்றி இருப்பதாக ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவங்க வந்து தன்னை தின்றுவதாக தான் நினைப்பது தான் அதனுடைய அர்த்தம். இந்த மூணு ரூபரிக்கும் எதை முக்கியமாக காட்டுதுன்னா, தன்னை மர்டர் பண்ணிடுவாங்கிறத காட்டுது, தன்னை மர்டர் பண்ணிடுவாங்க, கொலை செய்து விடுவார்கள் என்பதை காட்டுது. அதனுடைய வெளிப்பாடாக இவங்களுக்குள்ள கோபம் வருது, அது அபியூசிவ் வசைப்படுவதாகவும், அப்புறம் ஹேட்டட் ரிவெஞ்ச் மலேசியஸ் என்வி எல்லாமே வருது, பழியெடுப்பது அதே மாதிரி வெறுக்கிறது எல்லாமே இதில் வருது. அப்புறம் இதனுடைய ரிசர்வ்னஸ் எங்கே தோணுதுன்னா, அவர்ஷன் டு ஆன்சர், அவர்ஷன் டு செர்டன் பர்சன் அண்ட் மிஸ் ஆந்த்ரோபி, நேற்றம் கார்ப்பு போல மானுடத்தையே வெறுக்கிறது, மனிதர்களே வெறுப்பது, மனிதர்களே வெறுக்கிற அளவுக்கு போயிடும். அப்புறம் அவர்ஷன் டு செர்டன் பர்சன், இதனுடைய சோகமான பகுதி எங்க ரூபரிக்காக காணப்படுதுன்னா, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் கிரீஃப், கிரீஃப்னால வர எயில்மெண்ட், எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் கிரீஃப்,
அப்படியாக காணப்படும். இதுதான் வந்து ஒரு தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அம்மோனியம் யூரியாட்டிகம். இந்த அம்மோனியம் யூரியாட்டிகத்தினுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, யூரியாட்டிகம்ங்கிறதுனால லெஃப்ட் சைடு பிசிக் வந்து டால் அண்ட் திங் உள்ளியா இருப்பாங்க. டெம்பரேச்சர் கோல்டு அண்ட் கோல்டு அக்ரவேஷன் அவுட் சைடு அக்ரவேஷன் டைம் 3 hours. காஃபி சாக்லேட் ஸ்வீட் டிசைட் மென்சஸ் வந்து பெயின்ஃபுல் ஸ்வால் அண்ட் பிரஸ்ட் பிஃபோர் மென்சஸ். பிசிக் வந்து அதே மாதிரி பாத்திங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் அக்ரவேஷன் லைங் டவுன் அம்பிளரேஷன். இப்போ கம்ப்ளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா பேர்னிங் அண்ட் பைட்டிங் பெயின் இருக்கும், டிஸ்சார்ஜ் சக்ரீட் வாட்டரி எல்லோ, ஸ்மெல்லிங் ஆஃப் அமோனியா இருக்கும், சைனசைட்டிஸ் குறிப்பாக லெஃப்ட் சைடில், லங் கம்ப்ளைண்ட்ஸ் எம்ஃபைமா, ஸ்னீசிங் டூரிங் ஸ்லீப் இது ஒரு முக்கியமானது, தூங்குற நேரத்தில் மட்டும் தும்மல் பார்த்தீங்களா அது ஒரு முக்கியமானது, சயாட்டிகா, அப்புறம் ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரேன் கேன் பிகம் வெரி ரெட் பேர்னிங் அண்ட் ஸ்வெல்லன், வெரி ரெட் பேர்னிங் அண்ட் ஸ்வெல்லன் இது எல்லாமே அதில் காணப்படுது. அப்போ கம்ப்ளைண்ட் பார்த்துட்டோம், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம், தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேரடியாக கேசஸ்க்கு போகிறோம். கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்பா மேலே வெறுப்புன்னு அம்மோனியம் கார்பில் பார்த்தோம்ல, இது அம்மா மேலே வெறுப்பு உள்ளது தான் இதனுடைய மையமான புள்ளி. முதல் ஒரு கேஸ் ஒரு காய்ச்சல். இவர் ஏற்கனவே ஹோமியோபதி டாக்டர்கிட்டலாம் பார்த்துருக்காரு, அலோபதியும் பார்த்துருக்காரு. நான் தற்செயலாக ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், ஹோமியோபதி டாக்டர் வீடு. அங்கே போயிருந்த போது அவர் என் பேரை சொல்லி ரெண்டு மூணு கேசஸ் எல்லாம் இவர் ரெண்டு மூணு தடவை மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் சரியாகலை, நீங்கள் கேஸ் எடுங்கன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த காய்ச்சலுக்கு முன்னாடி என்ன நடந்தது அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா, சார் காய்ச்சலுக்கு முன்னாடி ரொம்ப நடந்திருக்கு, இப்போ நடந்தது வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா இருக்காங்களே, என்னைய வந்து எப்பொழுதுமே ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்ப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு முக்கியத்துவம் தருவாங்க, எனக்கு தரமாட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு அவங்க சொந்தக்கார பொண்ணையே மாமா பொண்ணையே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, நான் அந்நியத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கேன், அதனாலேயே எங்களை என்னைய வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க. சரி ஏதோ அம்மா இப்படி தான் இருப்பாங்க, சொந்தத்துக்குள்ள விட்டு தராமல் இது நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இதில் என்ன இதுன்னா, என்னோடய உழைப்பில் தான் அந்த குடும்பமே முன்னேறிச்சு, எல்லா சொத்தையும் வாங்கிட்டு கடைசியில் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, இந்த சொத்தை எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு அதிகமாக எழுதி வச்சுட்டாங்க. எனக்கு 25% கொடுத்துட்டு 75% எங்கள் அண்ணனுக்கு எழுதி வச்சு. அப்படி எழுதி வச்ச அம்மாவை நான் சும்மா விட்டுற முடியுமா? இப்போ என்னங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்டேன். நேரடியாக நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நீ தாயின்னு சொல்லுவதற்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அந்த வெறுப்பு என்னால் தாங்க முடியலை அப்படின்னா, காய்ச்சலுக்கு அம்மோனியம் மியூரியாட்டிகம் கொடுத்தேன். நான் கொடுத்தது 20 வருடத்துக்கு முன்னாடி பார்த்துக்கேன். அப்பயே ஸ்கால்டனை படிச்சிருக்கேன், அற்புதமாக அந்த காய்ச்சல். அடுத்த நாள் ஃபோனில் சொல்கிறாரு, அந்த டாக்டர் சொல்கிறாரு, சார் அம்மோனியம் மியூரியாட்டிகம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காய்ச்சலை சரி பண்ணியிருக்கு சார், அவர் வந்து நல்லாயிட்டார், காய்ச்சல் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுதான் வந்து அம்மோனியம் மியூரியாட்டிகம் எப்படி காய்ச்சல் வேலை செய்யுதுங்கிறது அக்யூட் கேசஸ். இன்னொரு கிரானிக் கேஸ் பார்ப்போம். இது சைனசிட்டிஸ். இந்த அம்மா ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ். என்னன்னு சொன்னால், தன்னோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. பையன்கிட்ட என்னென்னா, அப்பா அமெரிக்கா போயிருக்காரு, போய் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஒரு 5வது படிக்கும் போது தான், அதாவது 10 வயசில் இருக்கும்போது தான் பையனுக்கே தெரிய வருது அப்பா இறந்துட்டார். அப்போ தான் சொல்லியிருக்காங்க. இவன் வந்து அதை நம்பவே இல்லை. அதனால் இவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடறான்னா, அப்பா வந்து வெளி உலகத்தில் அமெரிக்காலேயோ இல்லை சொர்க்கத்திலேயே இருக்கிறாரு, அவரை நம்ம எப்படியாவது வரவழைச்சிடலான்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் சின்ன வயசில் ஈடுபட்டு, பாருங்கள் சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில் ஈடுபட்டு எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு அப்பாட்ட பேசுகிற மாதிரி, அப்பாவை தியானத்தின் மூலமாக ஆன்மீக ஆற்றலின் மூலமாக அப்பாவை வரவழைச்சு அப்பாட்ட பேசுகிற மாதிரி, இப்படிலாம் கற்பனையை வளர்த்து 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 மனப்பிறல்வுக்கு உட்பட்டு இன்னைக்கு சிசோஃபோனிக் பேஷண்டாக காட்சி அளிக்கிறார். இப்போ மனப்பிறல்வுக்கு உட்பட்ட ஒரு மனிதர் தன்னோட அம்மாட்ட எப்படி நடந்துக்குவார்? டெய்லி வீட்டில் பிரச்சனை, டெய்லி கஷ்டம். அதில் வேலைக்கு போயிருக்காரு, வேலையிலிருந்து நிப்பாட்டாங்க, எந்த இடத்துலையும் ஒரு ஆள் நிரந்தரமாக இருக்க முடியல. அதனால் எனக்கு வேலைக்கு தர மாட்டான், வேலை தர மாட்டான், என்னைய வந்து இந்த சமூகத்தில் யாருமே அங்கீகரிக்க மாட்டுறாங்க, என்னையோட மோசமாக படித்தவன், என்னோட வேலை செய்ய தெரியாதவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வேலை கொடுக்குறாங்க, என்னை வெளியே அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் தகராறு. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு டெய்லி பிரச்சனை.
என்கிட்ட வரும்போது அவங்க பையன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கத்தியை எடுத்து அம்மாவை குத்த வந்து அம்மா நகர்ந்து சோஃபாவை கிழிச்சு, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த போது தான் ரெண்டு நாள் கழிச்சு அந்த அம்மா என்னை வந்து பார்த்தாங்க. நல்ல வேலை சார் நகர்ந்தேன், சோஃபாவில் குத்திட்டான், இப்படிப்பட்ட பயலுகிட்ட நான் எப்படி சார் வாழ்றது, எவ்வளவு நாள் தான் வாழ்றது, எனக்கு வெறுத்து போச்சு சார். பாருங்க, பையனால தனக்கு ஒரு மனக்கசப்பும் வெறுப்பும் வந்துருக்கு. அப்ப இந்த அம்மா அன்பு செலுத்தியிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவ செய்த ஒரே தவறு, நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா வந்து அமெரிக்கால இருக்காருன்னு ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அவன் மனப்பெருள்வுக்கு உட்பட்டு கடைசியில் அவனே ஒரு பெரிய பாரமாகி ஒரு சுமையாகி மன வெறுப்பை உண்டாக்கி அமனிய மீராட்டிக்கமாக இந்த பேஷண்டை உருவாக்கிட்டான். இவங்களும் இந்த சைனஸ்னால் ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அமோனியம் மீராட்டிக்கம் கொடுத்து அவங்க முழுமையாக சரியானாங்க. இது வந்து ஒரு 3 மந்த்ஸில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுதான் அமோனியம் மீராட்டிக்கத்தோடைய 100 கேஸ். இப்போ கிட்டத்தட்ட தீம் பார்த்துட்டோம், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துட்டோம், கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துட்டோம், அதே போல கேசஸ் 2 கேசஸ், ஒன்று அக்யூட் கேஸ் ஒன்று க்ரானிக் கேஸ் பார்த்தோம். அமோனியம் சல்ஃபியூரிக்கம் அண்ட் அமோனியம் பாஸ்போரிக்கம் இந்த ரெண்டுமே வந்து மிக முக்கியமான மருந்துகள், ஆனால் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அமோனியம் சல்ஃப்னு எடுத்துட்டிங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட அதிகமாக பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த அமோனியம் சல்ஃபை வந்து இந்த கான்செப்ட் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்கால்டன் சொல்கிற குரூப் அனாலிசிஸ் மூலமாக தெரிஞ்சிட்டோம்னா, நாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி பேஷண்ட்டை க்யூர் பண்ண முடியும். இதுதான் அமோனியம் சல்ஃபியூரிக்கத்தில் முதல் ஸ்கால்டன் சொல்கிறார். இதனுடைய எசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் லவ் தே ஃபீல் ரிசன்ட்மெண்ட் டுவர்ஸ் தேர் பார்ட்னர், தெர் இஸ் எ டிஸ்கிரிப்பன்சி பிட்வீன் த ஐடியல் லவ்விங் ரிலேஷன்ஷிப் அண்ட் த ரியாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போதுமான அன்பு கிடைக்காததுனால் தன்னுடைய துணையிடம் ஒரு வகையான மனக்கசப்பு அடைவது இதனுடைய எசன்ஸினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்பது உன்னத அன்பின் உறவு இருக்கு பாருங்க, அதுக்கும் அதை நடைமுறை சாத்தியப்பாடு இருக்குது இல்லையா, இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு முரண்பாடு வந்துடுது. இதை ஒரு எசன்ஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் சுருக்கமாக சொல்வது என்னென்னா, இப்படி தான் உறவு இருக்கணும், அன்பு சார்ந்த ஒரு உறவு இருக்கணும் அப்படின்னு ஒரு உன்னத உறவை நினச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள் பார்ட்னர்கள், அதுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் வந்துடுது, முரண்பாடு வந்துடுது. அந்த முரண்பாடுனால ஒரு லேக் ஆஃப் லவ் வந்து கடைசியில் அவங்க துணை மேலே ஒரு வகையான வெறுப்பு வந்துடுது, மனக்கசப்பு வந்துடுது. இதுதான் இதனுடைய சாரம். அமோனியம் லெஃப்ட் சைடில் கேட்டையானாக இருக்குது, சல்ஃபியூரிக்கம் ஆனையானாக இருக்குது. இந்த கான்செப்டை பற்றி ஏற்கனவே நான் விவரமாக விளக்கமாக சொன்னதுனால நாம் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த எசன்ஸ் ஏற்கனவே சொன்ன எசன்ஸ் தான், பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் லவ் தே ஃபீல் ரிசன்ட்மெண்ட் டுவர்ஸ் தேர் பார்ட்னர், there is a discrepancy between the ideal loving relationship and the reality. ஒரு கற்பனை சார்ந்தது அல்ல, ஆனா உன்னதம் சார்ந்த ஒரு உறவு இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா ஒவ்வொரு பார்ட்னர்களும், ஒவ்வொரு தம்பதியர்களும். அந்த தம்பதியர்களுடைய கருத்தாக்கமும் யதார்த்த நிலையும் கொஞ்சம் முரண்படும் போது, போதுமான அன்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால அவங்க தன்னுடைய துணை மேல தோழமையின் மேல அவங்களுக்கு ஒரு வகையான மனக்கசப்பு உண்டாகிறது என்பதுதான் இதனுடைய சாரம். இந்த சாரத்தினுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அன்பை எதிர்பார்ப்பவர்களா இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்களும். அன்பு இல்லாத வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அன்பு என்பதை டிஃபைன் பண்ண முடியாது நம்ம எப்பொழுதுமே, அதை வந்து நெகட்டிவா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எது எது இல்லையோ அதையெல்லாம் அன்பு, கோபம், தாபம், வெறி, கொலை, காமம், இது போல பல்வேறு விஷயங்கள், அது எதுவுமே இல்லாத ஒரு இடம்தான் அன்பு. அன்பு என்பது இல்லாமல் அந்த உறவு இருக்குமானால், அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அப்பா மகன், அம்மா மகள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும், பாட்டிக்கும் பேரனுக்கும், தாத்தாவுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பேத்திகளுக்கும், அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும், அண்ணன் தம்பி உறவு, எல்லா உறவிலையும் அன்பு இருந்தால் தான் சிறப்பாக இருக்க முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இந்த அன்பான ஒரு விஷயங்கள் தன்னுடைய துணை கிட்ட கிடைக்காத போது அவங்களுக்கு ஒரு வகையான அவர் மேலே ஒரு எரிச்சலும் வெறுப்பும் வர ஆரம்பிச்சிடும்.
இந்த எரிச்சலும் வெறுப்பும் வர ஆரம்பிச்சோடனே அவங்களோட உறவு எப்படி இருக்கும்னு சொன்னா சந்தோஷமாக இருக்காது. அதுக்கு மாறாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது என்பதற்கு மாறாக, தன்னுடைய மனக்கசப்பை வெளிப்படுத்துவதற்கு மாறாக, தனக்கு போதுமான அன்பு கிடைக்கவில்லை, தனக்கு போதுமான அன்பு கிடைக்கவில்லை, இதற்காக நான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் மறைத்து கொண்டு அவர்களுடன் உறவாடி கொண்டு இருப்பார்கள். அந்த நிலை என்னவாக இருக்கும்? உள்ளார்ந்தமாக உள்குள் அவருக்குள் ஒரு வகையான மனக்கசப்பை வளர்த்து கொண்டே வரும். இதுதான் அம்மோனியம் சல்பேட்டினுடைய ஃபவுண்டேஷன். இவங்களுக்கு போதுமான அன்பு நல்ல உறவு கிடைச்சிருச்சுன்னா இது வராது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து அம்மோனியம் சல்பேட்டினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா உறவு இல்லாமலே இருக்கும். அதுதான் இது. ஏன் அப்படின்னு சொன்னா, சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்குள்ளே ஒரு கதாநாயகன் கதாநாயகர் ரெடி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய துணை தோழமை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ரோல் மாடலை, ஒரு ஐடியலாக, ஒரு உன்னதமான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஒரு கான்செப்டை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஏற்கனவே பார்த்த பழகிய சில நல்ல நபர்கள் இருக்காங்க பாருங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அவங்களுடைய மாமாவாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். அவங்கள ஒரு ரோல் மாடலாக அவங்க நினைத்து கொண்டு அதே போல தன்னுடைய துணையும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்படி இல்லாத போது, இப்ப இந்த உலகத்துல எல்லாருக்குமே இல்லை, கிட்டத்தட்ட 95% இல்லாத போலதான் இருக்கு. ஒரு 5% தான் அத்திப்பூத்தாப்புல அதிர்ஷ்டத்துல நமக்கு பாய்க்குது. அந்த 95% வெறுப்புல தான் நினைச்ச மாதிரியே ஒரு உறவு கிடைக்காத போது அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த மனக்கசப்பை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தானா அது போல நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு கிடைக்காத உறவை எப்படி இது கிடைக்கணும், இந்த அன்புமயமான உறவு கிடைக்கணுங்கிறத பத்தியான ஆய்வுகள் ஈடுபடாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ என்கிட்ட அன்பு செலுத்தல, நானும் உன்கிட்ட அன்பு செலுத்தல, நீ மனக்கசப்பு காட்டுறல, நானும் மனக்கசப்பு காட்டுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு தான் என்ன ஆயிடுதுன்னா, பிற்காலத்துல அந்த உறவுல ஒரு வகையான வெறுப்பும் மனக்கசப்பும் எல்லாமே உண்டாக ஆரம்பிச்சு. இந்த சூழல்ல வந்து என்னன்னா, அமோனியம் செல்ஃப் பேஷண்ட் வந்து தனிமைப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா மனக்கசப்பை காட்டுபவர்கள் யாரு கூடயும் உறவாட முடியாது. தன்னோட கணவனிடம் மனக்கசப்பு இருக்கிறவங்க வெளியே வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. மனக்கசப்பு என்பது ஆழமாக ஒருவரிடம் இருக்கும்போது அது மற்றவர்களிடம் பிரதிபலிக்கும். அதனாலதான் தீதும் நன்றும் பிரதரவாரா, எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் மாற்றம் அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இல்லாததுனால, அகத்த ஆய்வு இல்லாததுனால, அகரீதியாக தன்னை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சூழல் இல்லாத போது கடைசியில மன வெறுப்பு மனக்கசப்பு தான் இதுல வந்து தனிமையாக்கப்படுவதாக இருக்கும். இதுக்கு அடிப்படை என்னன்னு சொன்னா, இந்த துணையானவர்கள் வந்து நெருக்கம் இல்லாதவர்களாகவும் நெகிழ்வு தன்மை இல்லாதவர்களாகவும் ஒரு வகையான ஒதுங்கி இருந்து அமைதி காப்பவர்களாக இருப்பதனால்தான் இந்த வினை வருகிறது. கிட்டத்தட்ட உறவாடுவதற்கு ஒரு நெருக்கம் வேணும், வார்ம்த் வேணும். ஆனா இங்க கோல்டா இருக்கிறது, நல்லா கலகலகலாக பேசணும், ரிசர்வா இருக்கிறது. அப்புறம் நெளிவு சுழிவுட இருக்கணும், நெகிழ்வு தன்மை இருக்கணும், ஆனா இங்க ஹார்டா இருக்கிறது. இதுதான் பேசிக். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ இருக்குமானால் அவங்க துணையும் அது போல் மாறி விடுவார்கள். இல்லாத துணை வந்து இவங்க இப்படி இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இது அப்படியே அவங்க காப்பி பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா தனக்கு நினைத்த மாதிரியான ஒரு உன்னத உறவு கிடைக்காத போது, ஐடியல் உறவு கிடைக்காத போது, இது அமோனியால இருந்து வர்றது. இந்த உன்னதம்ங்கிறது ஐடியல்ங்கிறது, இந்த சல்ஃபர்ங்கிறது கணவன் மனைவி, இந்த ரெண்டு காம்பினேஷன்ல கடைசியில என்னன்னா வெறுப்பு தான் கலந்து போயிடுச்சு. இப்படி ஒரு நிலை அமோனியம் சல்ஃபுக்கு போக இன்னொரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் இருக்கு. இது நம்ம அநேகமாக பார்த்துருக்க மாட்டோம், அநேகமாக கேட்டிருக்க மாட்டோம். ஆனா வெளிநாட்டிலயும் இருக்கு, இந்தியாவிலயும் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசத்துல வெளிநாட்டிலயும் இந்தியாவிலயும் நடக்குது. எப்படின்னு சொன்னா, எனக்கு இது போலவே, அதாவது கோல்டு ரிசர்வ்ட் அண்ட் ஹார்ட் பர்சன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க.
எப்படின்னா நெகிழ்வுத்தன்மை இல்லாத, ஒரு பேச்சு மூச்சு இல்லாத, ரிசர்வ்டான ஒரு மனிதரும், எந்த வகையான அன்பு காட்டாத, வார்ம்த் காட்டாத ஒரு மனிதரும் தான் தனக்கு வேணும்னு நினைச்சு தேர்ந்தெடுப்பாங்க. இது எப்படி சாத்தியமா, இது நடக்குமா? ஒரு வித்தியாசமான ஆங்கிளா இருக்கு பாருங்க. ஆனா இது எப்ப நடக்கும்னு சொன்னா, இதே மாதிரி தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கும்போது, அதிலே வளர்க்கப்பட்டு வரும்போது, இது மாதிரி இருந்தா நமக்கு சௌரியம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு தேர்ந்தெடுப்புக்கு வருவாங்க, தன்னுடைய துணையை இந்த மாதிரி தேர்ந்து எடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு லவ் எப்படி காட்டுவதுன்னே தெரியாது, அங்கதான் பிரச்சனை. அதை வந்து அப்படியே தன்னுடைய மனைவியிடம் காட்ட முடியாதனால, தன்னோட பெற்றோர்கிட்ட பெற்ற ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும்னா அதே போல ஒரு கணவன் வேணும். எப்படி? அன்பு செலுத்தாதவராக, ரிசர்வ்டாக, ஹார்டாக, அப்புறம் ஒரு நெருக்கமான உறவு இல்லாதவராக இருப்பவரை தேர்ந்தெடுப்பதுங்கிற ஒரு நிலைக்கு வராங்க. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில வந்து சாத்தியமாக இருக்கு. அதனாலதான் ஸ்கால்டன் இதை சொல்றாரு. ஈஸ்டர்ன் கண்ட்ரியில எப்படி இருக்கும்னு சொன்னா, யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்க சிறு வயதுல, அந்த லவ் ஃபெயிலியரா இருக்கும். இவங்க வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழல்ல, இங்க ஜாதிய சூழல், மத சூழல்லாம் இருக்கிறதுனால கல்யாணம் சாத்தியம் இல்லாம இருக்கும். இல்லாட்டி அந்த காதலனோ காதலியோ இவங்களை விட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க. இவங்க எதிர்பார்த்திருப்பாங்க இல்லையா, உன்னதமான ஒரு உறவை கட்டமைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா, அது கிடைக்காம போயிருக்கும். அதுக்கு எதிராக அந்த துணை இருந்திருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கல்யாணம் முடிக்கணும்னா அந்த இடத்துல அன்பு செலுத்த முடியாது, தான் பழையவுடைய நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப தனக்கு சௌரியமாக எந்த உறவும் இல்லாத, மனக்கசப்புடன், கொஞ்சம் இடைவெளி உள்ள ஒரு உறவு இருந்தா தனக்கு சௌரியம் அப்படின்னு நினைப்பாங்க. அது இந்தியன் கம்யூனிட்டியில இது நடக்கும். இதுதான் ஸ்கால்டனுடைய அமோனியம் சல்பூரிகத்தினுடைய தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதனுடைய முக்கியமான ஒரு பகுதி அதனுடைய பிசிக்கல் ஜென்ராலிட்டி. வெறும் தீமை மட்டும் படிச்சுக்கிட்டா போதாது, எப்பொழுதுமே பிசிக்கல் ஜென்ராலிட்டியும் பார்க்கணும். மென்டல் ஜென்ராலிட்டி, தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், அது போக இந்த பிசிக்கல் ஜென்ராலிட்டியும் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. லொகேஷன் வந்து சல்பருங்கிறதுனால லெஃப்ட் சைடு. அடுத்து டெம்பரேச்சர், வார்ம்த், ஹீட் அக்ரவேஷன். டைம் வந்து 3 hours or 5 hours. அடுத்த டிசையர்ஸ் வந்து ஈட்டிங் அமுலரேஷன், பொட்டேட்டோ அக்ரவேஷன், ஆல்கஹால் அக்ரவேஷன். பிசிக்கல் வந்து சல்ஃபர் இருக்கிறதுனால பாத்திங் அக்ரவேஷன், லையிங் டவுன், சோம்பேறியான சல்ஃபர் எப்படி இருப்பாங்க, படுத்தா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் அக்ரவேஷன், ரஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அமுலரேஷன். கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெயின்ஸ் ஆர் பேர்னிங் அண்ட் பைட்டிங், டிஸ்சார்ஜஸ் ஆர் அக்ரீட், திக் அண்ட் எல்லோ. இந்த திக் அண்ட் எல்லோங்கிறது சல்ஃபர்னுடைய கேரக்டர், அந்த அக்ரிட் அப்படிங்கிறது அமோனியனுடைய கேரக்டர். சைனசிட்டிஸ் அண்ட் கோல்ஸ், ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கும், இது வந்து சல்ஃபர்ல இருந்து வருது, அமோனியாவுக்கும் இது உண்டு. ஸ்டமக் கம்ப்ளைண்ட், ஸ்டமக் கம்ப்ளைண்ட்டுக்கு முக்கியமான மருந்து அமோனியம் சல்ஃபேரிக்கும். அடுத்து சயாட்டிகா, வெரிகோஸ் வெயின் வித் அல்சர், வெரிகோஸ் வெயின் வித் அல்சர். இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் உள்ள உங்களுக்கு, அதாவது ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் மைட் பி ரெட், ஸ்வல்லன் அண்ட் பேர்னிங், இதுதான் அதனுடைய கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டோம், அதே போல பிசிக்கல் ஜென்ரலிட்டியை பார்த்துட்டோம், கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ கேசஸ் பார்ப்போம். மேல், அவருடைய பொண்ணு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு அந்த பையன் வந்திருக்கான், ஆனால் அந்த அம்மா வந்து, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் பாருங்க, அவங்களுடைய மனைவி வந்து அந்த பையன்கிட்ட பேசவும் இல்லை. அவன் மத்தியான நேரத்தில் வரான், பசியோடு வரான், சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, பரிமாறவும் வரலை. ஏன்னா அவன் வந்தது அந்த மனைவிக்கு பிடிக்கலை. இதை வந்து கணவனுக்கு சுத்தமாக மனைவியினுடைய பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்க இப்படி வெறுப்பை காட்டக்கூடாது அந்த பையன் மேலே, அது பசியோடு வர பையன்கிட்ட பேசவும் இல்லை, சாப்பாடும் போடாதது வந்து அவங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கி, இது வந்து அவருக்கு ஒரு பாதிப்பு நிலையை உண்டாக்கி, அவருக்கு 2 நாளில் காய்ச்சல் வந்துருச்சு. அது இந்த கொரோனா பீரியட் வேற. அப்போ அவருக்கு என்ன சிந்தனை வரும், கொரோனாவாக இருக்குமான்னு வரலாம். அவர் ஹோமியோபதியும் தெரிஞ்சவர், மருந்து போடுறாரு, ஒவ்வொரு மருந்தாக போடுறாரு,
எதுவுமே கேட்கல. இந்த சூழலில் வந்து கொஞ்சம் ஒரு மூணு நாலு நாள் ஆன பிறகு என்னை காண்டாக்ட் பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட கேட்டது எப்படின்னா, காய்ச்சல் எப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க, எதுவுமே கேட்கல. எனக்கு நல்லா தெரியும் காசைட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்கும், அதை தெரிஞ்சால் போதும்னு நினச்சிட்டு. என்னன்னு கேட்டபோது இந்த கதையை சொல்கிறாரு, தன்னுடைய மனைவி இப்படி நடந்துக்கிட்டாங்க வீட்டில், அது உங்களை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டபோது இவ்வளோ கோபம் வந்தது சார் அப்படின்னா. சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அடிச்சிடலாம் போல இருந்தது சார் அப்படின்னு சொன்னார். சரியான கோபம் சார், மனக்கசப்புனா தாங்க முடியாது சார் அப்படின்றார். சொன்னோடனே நான் அவர்கிட்ட அம்மோனியம் சல்ஃபியூரிக்கம் போட சொன்னேன், காய்ச்சல் அப்படி படிப்படியாக குறைஞ்சி சரியாச்சு. காய்ச்சலுக்கு அம்மோனியம் சல்ஃப் கொடுக்க முடியுமா? போரிக்கு எங்கேயே அது எழுதியிருக்காரான்னு தெரியல, வேற ஏதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல இருக்கான்னு தெரியாது. நாம அடிக்கடியும் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அமோனியம் சல்ஃபரை இந்த தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேஷண்ட் கஷ்டப்படுற நேரத்தில் சரியான அந்த தீம் கரெக்டாக அமையும் போது இந்த அமோனியம் சல்ஃப் கொடுத்து அவரை குணப்படுத்த முடிச்சது. இதுதான் ஸ்கால்டனுடைய கான்செப்டில் நமக்கு கிடைத்த பலன். அடுத்து ரெண்டாவது கேஸ். இந்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்கிறவங்க. கிட்டத்தட்ட மனைவி வந்து ஒரு 80,000-90,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. கணவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க வந்து 50,000 தான் வாங்குறேன், 55,000 ரூபா தான் வாங்குறேன் அப்படின்னே சொல்லிட்டு வந்தாங்க. மனைவியும் வந்து எவ்வளவு என்ன உங்கள் அக்கௌண்ட்டை காட்டுங்க எதுவுமே கேட்கல. கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு தடவை அவங்க அக்கௌண்ட்டை பார்க்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த பேங்கோட பாஸ்புக்கில் பார்க்கும்போது அவருக்கு வந்து கிரெடிட் ஆகுறது 1,20,000 ரூபா. இவ்வளவு நாள் மறைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம். அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த காசை எடுத்துட்டு போய் வேற எந்த தப்பு எதுவுமே செய்யலை, தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னோட தம்பிக்கும் கொடுத்து அவங்கள அவங்க வாழ்வு நல்லா இருப்பதற்காக கொடுத்துருக்காரு. இந்த அம்மா போய் கேட்கும் போது அப்படிதான் கொடுப்பேன் என்ன செய்வேன் அப்படின்னு பெரிய சண்டை ஆகி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாகி கடைசியில் இந்த அம்மாவுக்கு ஸ்கின் இல்லை, காலில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு வகையான டெர்மடைட்டிஸ் வர ஆரம்பிச்சு, அது வந்து எரிய ஆரம்பிச்சது. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துல சரியான ஒரு சிவப்பு கலர்ல கொஞ்சம் வீக்கத்தோடு இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், உங்க ஸ்டோரியை சொல்லுங்கன்னு. அவங்க இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. யாராவது எந்த வீட்லையாவது கணவனுடைய சம்பளம் என்ன, அவர் செலவும் பண்ண மாட்டாரு, அது பியூட்டி. அந்த 55,000 செலவு பண்ண மாட்டாரு, சொல்லுவதே கம்மியான சம்பளம், அந்த காசை கூட செலவு பண்ண மாட்டார். ஆனால் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துருவாரு. இந்த அம்மா வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி கிட்டத்தட்ட 1 மாசமாக பேசாமல் அது இந்த அம்மாவுக்கு ஃப்ளாரப் ஆகி உடம்புல ஒரு வகையான மனக்கசப்பை உண்டாக்கி நோயை உண்டாக்கிடுச்சு. மனதளவில் மனக்கசப்பு உண்டாக்கி உடல் அளவில் நோயை உண்டாக்கிடுச்சு. அப்போ இவங்களுக்கு நல்ல மருந்து எதுவாக இருக்க முடியும் உங்களுக்கே தெரியும், அம்மோனியம் சல்ஃபியூரிக்கம். அம்மோனியம் சல்ஃபியூரிக்கம் தட்டி கொடுத்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாகி மனக்கசப்பும் போய் அவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, பேச்சுவார்த்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இது ரெண்டாவது கேஸ். அம்மோனியம் சல்ஃபியூரிக்கம் பார்த்துட்டா இப்போ அடுத்து அம்மோனியம் பாஸ்போரிக்கம் பார்க்குறோம். இதுவும் லிட்ரேச்சரில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ரொம்ப கம்மியாக சொல்லப்பட்டிருக்கு. அம்மோனியம் பாஸ்போரிக்கத்தினுடைய எசன்ஸ் என்னதுன்னா, ரிசென்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் மிஸ்ட் சான்ஸ் ஆஃப் ட்ராவல் அண்ட் ஸ்டடி. அம்மோனியம் பாஸ்பரிக்கத்தினுடைய சாரம் என்பது என்னவா இருக்குன்னா, தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் நட்பு பாதிக்கப்படும் போது, அது முறிந்து போகும்போது, அது தொலைந்து போகும்போது வர ஒரு வகையான வெறுப்பு. அதே போல தான் படிப்பதற்கு இல்லை வேற ஒரு இடத்திற்கு செல்வதற்கு பயணிப்பதற்கு வாய்ப்புகள் நழுவும் போது வர கோபம் மனக்கசப்பு. இதுதான் இதனுடைய சாரம். அம்மோனியம் பாஸ்போரிக்கம் கேட்டயான் ஆனயான். பாஸ்பரஸ்னாவே நமக்கு தெரியும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நெய்பர்ஸ், அக்வேட்டன்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டில் இருக்கு, பாஸ்பரஸ்னுடைய கான்செப்ட். அதே மாதிரி ட்ராவல் அண்டு லேர்னிங் அண்டு லாங்குவேஜ், இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டடி. இது எல்லாமே பாஸ்பரஸ் எலமெண்ட். ரிசன்மெண்ட்டுங்கிறது வந்து அமோனியமோட எலமெண்ட். இந்த காம்பினேஷனில் தான் இந்த குரூப் அனாலிசிஸே ஒரு தீமேட்டிக்காக வெளிப்படுது.
நம்ம கல்லூரியில் பார்த்துருப்போம். எப்படின்னு சொன்னால், குறிப்பாக பெண்கள் வந்து தனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை தேடுவாங்க. ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு பேரை தேடுவாங்க. அதில் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேர்கிட்ட இருப்பாங்க, இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு வந்து வேற யார் கூடையாவது பேசினாலோ, வேற யார் கூடையாவது வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாலோ இவங்களால தாங்க முடியாது. எப்படி என்கிட்ட சொல்லாம நீ போகலாம், என்னை எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து பொதுவாக பெண்கள்கிட்ட அதிகமாக காணப்படும், ஆண்கள்கிட்ட காணப்படாது. ஏன்னா ஆண்கள் வந்து தனியாக அவங்க எங்கே வேணா போய் யார் கூட உறவாட முடியும். இது வந்து பெண்கள்கிட்ட வந்து அதிகமான குறையாக இருக்கு. இந்த ஆண்களுக்கு இது வந்து மிக கம்மியாக இருக்கும். அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. தன்னோட நட்புகள் வந்து வேற ஒருத்தரோட பழகிறதோ, வேற ஒருத்தர் பேசுவதோ, அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு இருந்தா கூட அதை அநேகமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற வாய்ப்புகள் இருக்கு, வேற உறவுகளுடன் தொடர்பு கொள்வதற்கு, இல்லை வெளியே போவதற்கு, தன்னை ஒரு எங்கேஜ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதனால அவங்களுக்கு இது உண்டாகுது. இது எல்லாமே ஜெலசியில இருந்து வர்றது. எலிமெண்ட்ஸ் ஃபார் ஜெலசியில மிக முக்கியமான மருந்து ஒரு பாஸ்பரஸ். அதனால இந்த நட்பு வட்டாரத்துலதான் இது அதிகமாக காணப்படும். அது காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்தோடனே நீங்கள் உம்முன்னு இருப்பாங்க. என்ன கேட்டால், அவள் இன்னைக்கு சரியாக என்கிட்ட பேசலை, இப்போ ரெண்டு நாளாக முகம் கொடுத்தே பார்க்க மாட்டாங்க. யாருமா அப்படின்னு கேட்டால், மாலினி தான் அப்படிம்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். உடனே மாலினிக்கு ஃபோன் போடுவாங்க. மாலினி வந்து இல்லை ஆன்ட்டி அப்படிலாம், இல்லை ஆன்ட்டி அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகும். இதுதான் எல்லார் வீட்லேயும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த அமோனியம் பாஸ்பரிக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இதில் தான் மனக்கசப்பு உண்டாரு. தான் நினைத்த மாதிரி தனக்கு வேண்டிய ஒரு நட்பு கிடைத்து விட்டது. இந்த நட்பு தனக்கே சொந்தமாக இருக்கணும், வேற யாருக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு உன்னதத்தை கட்டி அமைத்ததுனால அதுக்கு எதிராக தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ள நபர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த மனக்கசப்பு வராது. இது கடைசியில் எங்கே போகும், பேச்சு வழக்கு இல்லாமல் போயிடும், பேசவே மாட்டாங்க, கடைசியில் நோயில் வந்து நிற்கும். இந்த மனக்கசப்பு நோயாக எப்படி மாறுதுங்கிறது தான் இங்கே நம்ம ஹோமியோபதியில் நம்ம பார்க்குற விந்தை. வேறு எந்த மருத்துவத்திலையும் இந்த விந்தையை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியாது, ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் தான் இதை பார்க்க முடியும். அடுத்து இதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குள்ள இதே மாதிரி பேச்சு வழக்குகளை தனக்கு சாதகமாக தன்னுடைய அண்ணன் பேசலை, தம்பி பேசலை, அக்கா தங்கச்சி பேசலை, தன்னிட்ட சரியாக பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தன்னிட்ட சரியாக உறவாட மாட்டுறாங்க, தன்னை வீட்டுக்கு அழைக்க மாட்டுறாங்க, தன்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்து உதவ மாட்டுறாங்க, இந்த மாதிரியான ஒரு உறவு சிக்கல் வரும்போது இந்த அமோனியம் பாஸ்பரஸ் உண்டாக ஆரம்பிச்சு அது மனக்கசப்புலையும் வெறுப்புலையும் போய் விட்டுருது. இது ரெண்டாவது பாயிண்ட். அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா, யாராவது ஒரு நபர் மேலே கோவம் வந்துடும். காரணம் என்னன்னா, தன்னுடைய நட்பு வட்டாரத்தையும் தன்னோட சகோதர சகோதரிகள் வட்டாரத்தையும் இவன் தான் கெடுத்துட்டான், தான் உன்னதமாக நினைத்து உறவாடி கொண்டிருந்த என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் நட்பு உறவுகள் எல்லாமே இந்த மனிதனால தான் கெட்டு போச்சு அப்படிங்கும் போது அந்த மனிதன் மேல ஒரு மனக்கசப்பும் வெறுப்பும் வந்துடும். இது மூணாவது பார்ட். நாலாவது பார்ட் என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுதான் இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டடி. தான் இப்படி படிக்கணும், தான் இப்படி இருக்கணும், தான் நல்லா படித்து முன்னேறணும், அதே மாதிரி வெளியூருக்கெல்லாம் பயணித்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்லாம் பெரிய ஆசைகள்லாம் வச்சுருப்பாங்க, கனவுகள். வெளி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், எம்டெக் படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் கை கூடுவதற்கு எல்லா தகுதியும் பொட்டன்ஷியல் பர்சனாக இவர் இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துவது எது, பொருளாதாரமும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் தான். அது கிடைக்காத போது அது வெறுப்பாக மாறி, இங்க பெற்றோர்கள் மேல வெறுப்பு அல்ல, இங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க, என்னைய படிக்க விடாம இவ தடுத்துட்டாங்க பாருங்க. அப்பா மேல கோவம் எதுக்குப்பா, மனக்கசப்பதுக்கு என்னன்னா என்னைய படிக்க விடாம தடுத்துட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போக விடாம தடுத்துட்டாங்க, நான் வெளி யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம்னு சொன்னேன் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு ராஜஸ்தான்ல படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சேவிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஐஏஎம்ல படிக்க வாய்ப்பு கிடைச்சது, ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் செலவு செய்ய முடியாது அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு, இதில் இருந்து தான் எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த அமோனியம் பாஸ் உதவியாக இருக்கும். அது மாதிரி ட்ராவல், இந்த ட்ராவல்ங்கிறது என்னென்னா ஒரு வகையான புதிய வகையான அழுத்தம், பெஸ்ட் இம்ப்ரெஷன், அ நாவல் ஐடியா
இது எங்க கிடைக்கும்னா டிராவல்ல தான் கிடைக்கும். பெஸ்ட் இம்ப்ரெஷன் அண்டு நாவல் ஐடியா இது எல்லாமே டிராவல்ல தான் இது அதிகமாக கிடைக்கும். இந்த டிராவல் போவதற்கான இந்த வாய்ப்பும் இல்லாத போது அது உடல் நலம் பாதிப்புனாலே இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையினால இருக்கலாம், இல்லை உறவு தளத்தில் இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்வதனாலையும் இருக்கலாம், உனக்கு மட்டும் கொடுத்துட்டா மற்ற சகோதர சகோதரிகள் கொடுக்க முடியாதுங்கிற காரணமாகவும் இருக்கலாம். அப்படி வரும்போது த ரிசல்ட்மெண்ட் வாஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டடி வர்றதுனால கடைசியில் பார்த்தீங்கன்னா அது யார் தடுத்துட்டாங்களோ அவங்க மேலே கோபம். இது ஒரு கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் தெருவில் இருக்கிற சில நபர்களோடலாம் நீங்கள் பேச மாட்டீங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சார் இவங்கெல்லாம் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப குறுக்க வந்து பிரச்சனையாகி கடைசியில் அவங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் நிப்பாட்டிட்டேன், அதனால தான் யார் கூடயும் நான் பேசுறதில்ல. அதே மாதிரி நம்ம உறவு வட்டாரங்கள் இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி சொல்லுவாங்க, ஜாதிய வட்டாரத்துலேயும் சொல்லுவாங்க, மத வட்டாரத்துலேயும் சொல்லுவாங்க, அரசியல் வட்டாரத்துலேயும் சொல்லுவாங்க, வேன் தன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அரசியல் ரீதியாகவும் கெடுத்துட்டான், அதே போல் ஒரு உறவு வட்டாரத்தையும் கெடுத்துட்டான் அப்படிங்கிறத கதை மூலமாக சொல்லுவாங்க. இதை அவன் கேட்டு கேட்டு என்ன ஆகும்னா அந்த மாதிரியான மனிதர்கள் இவனுக்கு பிடிக்கும். ஏன்னா இவன் வந்து பாஸ்பரஸ் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்தவங்களோட ஃபீல் அண்ட் எமோஷனை தான் அப்சர்வ் பண்ணிக்குவான், அப்சர்வ் பண்ணிக்குவான். அந்த அப்சர்வ் பண்ணுறதுனால இவன் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கிரட்ஜ் உள்ள ரிசன்மெண்ட் உள்ள ஒரு நபர்கள் ஒரு கதையை சொல்வதன் மூலமாக அவங்க மேலே பிடிப்பு அதிகமாகி யார் இவங்களை பாதிச்சாங்களோ அவங்க மேலே இவன் வெறுக்க ஆரம்பிச்சுடுவான். அதனால தான் கிராமங்களில் பாருங்க 8 தலைமுறையாக அவங்க கூட நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு 10 தலைமுறையாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அதில் இருந்தது வர்றது. இந்த கதை வழியாகவே ஒவ்வொன்றும் கடத்தப்பட்டு ஒரு மனக்கசப்பை உண்டாக்கி அந்த மனக்கசப்பை இவங்க ஏற்றுக்கிட்டு அதில் இவங்க சிம்பத்திட்டிக்காக இருக்கிறதுனால பாஸ்பரஸ் அதில் ஈர்க்கப்பட்டு அவங்க மேலே இவங்க அனுதாபம் செலுத்தி இந்த நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இன்னொருத்தரால் அவங்க மேலே இவங்க தன்னுடைய மனக்கசப்பை காட்டுவதாக அமைந்தது. இதுதான் அம்மோனியம் பாஸ்பரிக்கத்தினுடைய மிக முக்கியமான தீம். இது ஒரு வித்தியாசமான தீம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிசிக்கல் ஜென்ரலிட்டி. லொக்கேஷன் ரைட் சைடு, பாஸ்பரஸ்னால் ரைட் சைடு, அதனால ரைட் சைடு. ஃபிசிக் வந்து டால் அண்ட் தின். அடுத்து டெம்பரேச்சர் வந்து கோல்டு அக்ரவேஷன், அவுட் சைடு அக்ரவேஷன், ஃபியர் ஆஃப் தண்டர் ஸ்டாம். அடுத்த டைம் வந்து 3 hours, டிசையர்ஸ் காஃபி, சாக்லேட், ஸ்வீட் எல்லாமே இருக்கு. அவர்ஷன் வந்து மீட், ஈட்டிங் அக்ரவேஷன், பொட்டேட்டோ ஆல்கஹால் அக்ரவேஷன். ஃபிசிக்கல் வந்து ரப்பிங் அண்டு ரப்பிங் அமுலரேஷன், ஸ்ட்ரெச்சிங் அக்ரவேஷன். அடுத்து கம்ப்ளைண்ட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அம்மோனியத்தினுடைய யூஸ்வல் கம்ப்ளைண்ட்ஸ் தான், பெயின்ஸ் ஆர் பேர்னிங் அண்ட் வைட்டிங், டிஸ்சார்ஜஸ் அக்ரீட், வாட்ரி அண்ட் எல்லோ, சைனசிட்டிஸ், கோல்ஸ், லங் கம்ப்ளைண்ட்ஸ், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால லங் கம்ப்ளைண்ட், சல்ஃபர் இருக்கிறதுனால அங்கே ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ், எம்ஃபைசிமா, சயாட்டிக்கா, அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம், அதே போல் ரெட் ஸ்வாலன் அண்ட் பேர்னிங், இது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ். இதுதான் அம்மோனியம் பாஸ்பரிக்கத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். தீமை பார்த்துட்டோம், ஜென்ரலிட்டிஸை பார்த்துட்டோம், கம்ப்ளைண்ட்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ 2 கேஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். இவங்க வந்து பிஎட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, இவங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா பாலும் வாழைப்பழத்தை தவிர வேறு எதுவுமே சாப்பிட முடியாது. 3 வேளையும் இதுதான், இல்லைனா மேரி பிஸ்கட், வேறு எந்த பிஸ்கட்டையும் எடுத்துக்க முடியாது. இதோட இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. சில சமயம் பிரெட் வேணால் ஒத்துக்கும், இல்லாட்டா அதுவும் ஒத்துக்காது. இந்த நேரத்தில் தான் அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 2வது தாரத்தினுடைய பொண்ணு, முதல் தாரத்துக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. இப்போ வந்து இவங்க 2வது தார பொண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப கவனிப்பு அதிகமாக இல்லாமல் போயிடுது, அப்பாவுடைய அன்பு கிடைக்காம போயிடுது. அதே போல் அம்மாவுக்கு உரிய பொருளாதார உதவிகள், உறவு சார்ந்த ஒரு நட்பை எதுவுமே அவங்க அப்பா பரிமாறிக்க முடியல. அது இல்லாமல் முதல் மனைவி வந்து ரொம்ப சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 2 ஆண் குழந்தை இருக்கிறதுனால அவங்க தைரியமாக எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறாங்க, இவங்களால் முடியலை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைச்சதுனால இவங்க பிஎட் படிக்கிறதுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன். இந்த சூழல்லாம்
சார், இந்த பிரச்சனை வந்து என்னுடைய பெரியம்மானாலதான் இவ்வளவு பிரச்சனை, எங்க அப்பாவுடைய முதல் மனைவினாலதான் இந்த பிரச்சனை. ஆனா இதுக்கு பேக்ரவுண்டா இருக்கிறது யாருன்னா ரெண்டு அண்ணன்மார்கள். இவங்க இல்லைன்னா எங்க பெரியம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அவங்களும் விட்டுருவாங்க. அவங்க அடிப்படையில கொஞ்சம் பெட்டர், நல்லவங்க. எங்க அண்ணன் ரெண்டு பேரும் உதவினாலையும் அவங்களுடைய உந்துதலாலையும் தான் எங்க பெரியம்மா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் கொடுத்தது அம்மோனியம் பாஸ்போர்ட். ஆனா அம்மோனியம் சல்ஃபர்ல தான் ஸ்டமக் கம்ப்ளைண்ட்டுக்கு மிக முக்கியமான நோட் இருக்கு. ஆனா நான் அம்மோனியம் பாஸ்போர்ட்டுக்கும் கொடுத்தேன். ஏன்னா இங்க தீம் கரெக்டா ஃபிட் ஆகுது. இங்க பெரியம்மா மேல கோபம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அண்ணன் மேலதான் கோபம். அதனால இங்க பாஸ்போர்ட் செட்டில்மென்ட் தான் தலைமையா இருக்கு, ப்ரீடாமினா இருக்கு. அதனால அம்மோனியம் பாஸ் கொடுத்தேன். இப்ப உங்க அண்ணன் மேல உனக்கு உறவு எப்படினா பேசுறதே இல்லை. நான் எத்தனை வருஷமானா 4 வருஷமா பேசுறேன். இதே போதுமானது. வெறுப்பு என்ன ஆச்சுன்னா பேச்சே இல்லாத அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்ப மனக்கசப்பனுடைய உச்சபட்சத்தில் இருக்காங்க. அதனால அம்மோனியம் பாஸ் பறிக்கும் கொடுத்து அவங்க நலமானாங்க. அடுத்து 6 மாசம் கழிச்சு வராங்க. வரும்போது யார் கூட திரும்ப வந்தாங்க? அந்த அண்ணன் கூட. இவர் தான் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு மாற்றம் பாருங்க, அதிசயமா இருந்தது எனக்கு. உறவு வந்து இப்ப கொஞ்சம் சிக்கல் இல்லாம சரியாயிட்டு வருது. அடுத்து இன்னொரு கேஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுல வந்து ஒரு அண்ணன் மட்டும் வில்லங்கமான ஆளு, சொத்தை வச்சுக்கிட்டு தர்றதே இல்லை, யாருக்குமே தர மாட்டேங்கிறார். மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. என்னோட பேஷண்ட் வந்து 2வது சகோதரன். மூத்த அண்ணன் வந்து தான் சொத்தை வச்சுக்கிட்டு யாருக்குமே தர்றதில்லை. ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது அதுல வர பணங்களையோ அதுல வர சொத்துக்கள்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதையும் இந்த ஃபேக்டரியில இருக்க மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க, எதுலையும் பங்கு கொடுக்கறது இல்லை. உங்க பங்கு கேட்டாலும் தர்றது இல்லை. என்ன வேணா செஞ்சுக்க பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒவ்வொரு சகோதரனுடைய மனைவி சும்மா இருப்பாங்களா, சண்டே போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பிரச்சனை வந்து உச்சபட்சமாகியும் கோர்ட் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் போனா கூட இந்த பிரச்சனை தீர்ந்து வராது. இந்த நேரத்துல தான் அவருக்கு வந்து ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் வருது. நான் வந்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் ஓடலை. ஃபிஸ்டுலாவுக்கு அம்மோனியம் பாஸ்பரஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் பாஸ்பரஸ் எலமெண்ட் இருக்கு. ஆனால் இவருக்கு வந்து அம்மோனியம் பாஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ வெறுப்பு, பேசுறது இல்லை. ஏன்னா இவர் தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அட்வொகேட்டை போய் பார்க்கறது எல்லாமே செஞ்சுருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய அண்ணன் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால அம்மோனியம் பாஸ்போரிக்கம் கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் கொடுத்தேன். நான் தைரியமா கொடுத்துருவேன். அப்போ வந்து ஆரம்ப காலகட்டம் கொடுத்த போது நல்லா அந்த ஃபெஸ்டிவல் ப்ராப்ளம் சரியாகி சீக்கிரமாக, அதுதான் ரொம்ப முக்கியமானது, சீக்கிரமாக சரியாகி அவன் நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் அந்த அண்ணன் மேல இருக்கிற மனக்கசப்பு முழுமையாக போகலை. அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போய் அப்புறம் தான் செட்டில் ஆச்சு. செட்டில் ஆகி இப்போ கொஞ்சம் அந்த சிக்கல் தீர்ந்ததுனால, அந்த சுச்சுவேஷன் மாறினதுனால இவருக்கு நலமானதும் நடந்துச்சு. அண்ணன்கிட்ட ஒரு வெறுப்பு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலான்னு வேணா சொல்லலாமே தவிர, நல்லா பேசி நல்லா உறவாடுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய உறவு வட்டாரம் நட்பு வட்டாரங்களாம் என்கிட்ட வைத்தியம் பார்க்குறாங்க. அது மூலமாக நான் கேட்டுக்குவேன் அவர் எப்படி இருக்காரு என்னங்கிறத கேட்டுக்குவேன். அதுலேருந்து தெரிஞ்ச விஷயங்களே உங்கள்கிட்ட போகுது. ஆனால் முழுமையாக அவங்க அண்ணன் கூட ஒரு உறவாடி நல்ல உறவு வந்துட்டாரு, மனமாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சுச்சுவேஷன் ஆனால் மாறிடுச்சு. அதனால வந்து அதனுடைய அழுத்தம் தம்பி அண்ணன் மேல இருக்கிற வெறுப்பு வந்து குறைஞ்சிருக்கும். அதனால வந்து நலமாக்கலும் ஈஸியாக நடந்திருக்கு. இதுதான் வந்து 100 கேஸ்.